வில்லேஜ் வேர்ல்டு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி எளிதில் பாஸ் பண்ணுவது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்தோன்னா எம் டூ சப்ஜெக்ட் பார்க்குறோம். இதில் என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது யூனிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ரெண்டாவது யூனிட்டில் வெக்டர் இயற்கணிதம் இருக்கிறது. வெக்டர் இயற்கணிதத்தில் ஈஸியாக எப்படி மார்க் வாங்குவது அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வெக்டர் இயற்கணிதம். வெக்டர் இயற்கணிதம் பார்க்குறோம். இந்த வெக்டர் இயற்கணிதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன 18ல் ரெண்டாவது யூனிட்டில் வரும். உங்களுக்கு பிசெம்மில் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வீழல் கேட்பாங்க. வீழல்னால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாலுஸ் ஆஃப் ஏ வெக்டர். வீழலுக்கான ஃபார்முலா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாலுஸ் ஆஃப் ஏ வெக்டர். அப்போ ஏ வெக்டர் என்ன ஏ வெக்டர் பி டாட் பி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பின்னாடி சொல்லலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோணம், இடைப்பட்ட கோணம் கேட்பாங்க. கோணத்துக்கான ஃபார்முலா, டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாலுஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாலுஸ் ஆஃப் பி வெக்டர். இது கோணத்துக்கான ஃபார்முலா. இதில் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படிங்கிறது நான் முதலே சொல்லிக்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பின்னாடி சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து மாலுஸ் ஆஃப் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும், அதுவும் எப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சாச்சு. தேர்டு, செங்கோணம் ஒன்றுக்கொன்று செங்குத்து. செங்குத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ, பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ, சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இதுதான் செங்குத்து. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது. அது ஏ ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏ டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ஏ த்ரீ கே வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு வெக்டர் பி வெக்டர் இருக்குது. அது பி ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் பி டூ ஜே வெக்டர் ப்ளஸ் பி த்ரீ கே வெக்டர் இருக்குது. இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில் டாட் கண்டுபிடிக்கிறோம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் என்னக்குது, ஏ வெக்டர். அதனால் ஏ வெக்டர் எடுத்து எழுதிக்கிறோம். ஏ ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏ டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ஏ த்ரீ கே வெக்டர்னு எழுதியாச்சு. இடையில என்னக்குது, டாட் இருக்குது, நாம்ளும் டாட் வச்சாச்சு. அதுக்கடுத்துன்னு பார்த்தோம்னா பி வெக்டர். பி வெக்டர் என்னென்னு பார்த்தோம்னா, பி ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் பி டூ ஜே வெக்டர் ப்ளஸ் பி த்ரீ கே வெக்டர் எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பி ஒன் பி ஒன் ஐ வெக்டர் எடுத்துகிட்டு இந்த ஏ ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏ டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ஏ த்ரீ கே வெக்டரெலாம் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து பி டூ வெக்டர் எடுத்துகிட்டு ஏ ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏ டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ஏ த்ரீ கே வெக்டர். அடுத்தது இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போ அதை விட நம்ம கணக்கில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி வழிமுறைன்னு சொல்ல போகிறோம். அதனால் அந்த ஃபார்மெட் நம்ம யூஸ் பண்ணாமல் இப்போ ஏ ஒன் பக்கத்தில் என்ன இருக்குது, ஐ வெக்டர் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா ஏ ஒன், அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது டாட்டுக்கு அப்போ ஐ வெக்டருக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், பி ஒன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இது சிம்பிள் ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறோம். அடுத்து ப்ளஸ் ஜே வெக்டர் பக்கத்தில் ஏ டூ வெக்டர், அந்த ஜே வெக்டர் பக்கத்தில் பி டூ, ப்ளஸ் கே வெக்டர் பக்கத்தில் ஏ த்ரீ, அந்த கே வெக்டர் பக்கத்தில் பி த்ரீ. இதை கால்குலேட்டரில் அப்படியே இங்கே நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஐ வெக்டர் பக்கத்தில் ஏ ஒன்னுங்கிற இடத்துல ஒரு நம்பர் இருக்கும், ஜே வெக்டர் பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், கே வெக்டர் பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், அதே போல் பி ஒன் வெக்டர் பக்கத்துலேயும் நம்பர் இருக்கும், பி டூ ஜே வெக்டர் பக்கத்துலேயும் நம்பர் இருக்கும், இந்த கே வெக்டர் பக்கத்துலேயும் நம்பர் இருக்கும். இதை எடுத்து ஏ ஒன் பி ஒன்ங்கிறது ஒரு நம்பராக இருக்கும், ஏ டூ பி டூங்கிறது நம்பராக இருக்கும், ஏ த்ரீ பி த்ரீங்கிற நம்பர் இருக்கும். இதெல்லாம் கால்குலேட்டர் போட்டு டைப் அடிச்சோம்னா நமக்கு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்தது மாடுல்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ ஏ வெக்டர் எடுத்துக்கோ, ஏ வெக்டர் எடுத்துக்கலாம். ஏ ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏ டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ஏ த்ரீ கே வெக்டர். இப்போ ஏ வெக்டருங்கிறது எடுத்துட்டோம், ரெண்டு பக்கம் மாடல்ஸ் எடுக்கிறோம். அப்போ மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடல்ஸ் ஆஃப் ஏ ஒன் ஐ வெக்டர் ஏ டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ஏ த்ரீ கே வெக்டர். இப்படி எடுத்தாச்சு. மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு, இதை மாடல் சுட்டு வெளியிருக்குனா முதல்ல ரூட்டு போட்டுக்கணும். ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் பார்க்கக்கூடாது, உள்ளுக்குள்ள நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே ஐ வெக்டர் பக்கத்தில் என்னதுன்னா ஏ ஒன், அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ்
அடுத்து ஜே வெக்டர் பக்கத்தில் ஏ டூ இருக்குது, அது ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் கே வெக்டர் பக்கத்தில் ஏ த்ரீ இருக்குது, அது ஏ த்ரீ ஸ்கொயர் இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் மாடலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கணக்கில் பார்த்தோம்னா இங்கே ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீக்கு அதில் நம்பர்ஸ் இருக்கும், அதை நம்பர்ஸ் மட்டும் ஸ்கொயர் பண்ணி இடையில ப்ளஸ் சிம்பிள் போட்டு அடுத்து ரூட்டு போட்டு இந்த நம்பரெல்லாம் கால்குலேட்டர் டைப் அடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த உங்களுக்கு பேசிக் கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.